சும்மா ஒரு வாக் போலாமே அப்படின்ட்டு பார்க்க போனேன். அங்க வந்து திடீர்னு வண்டு துளைக்கிற சத்தம் கேட்டது. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு செடியில வண்டு துளைச்சிட்டு இருந்தது. சாதாரண முள்ளுச்செடி தானே அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் சொல்றாங்க இதுதான் பிளாக்பெரி செடியாமா. என்னது பிளாக்பெரியா, பார்க்குற இடத்துல எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கே, என்ன ஊர் இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கில் மட்டும் இல்லை, பார்க்குற எல்லா இடத்துலையுமே இந்த செடி வளர்ந்துட்டு தான் இருந்தது. பஸ் ஸ்டாப்பில், நடந்து போகிற பாத்தில், எல்லா இடத்துலையுமே வளர்ந்துட்டு இருந்தது. பிளாக்பெரிஸை ஒன்று ஒன்றா பறிச்சுட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, வாஷ் பண்ணாமல் எப்படி சாப்பிட்றதுன்னு சாப்பிடல. எனக்கு என்னவோ நம்ம சைல்டுஹுட்ல இந்த மாதிரி ஒரு முள்ளுச்செடி இருக்கும், அந்த பழத்தெல்லாம் கட் பண்ணி மண்ணெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருப்போம், அந்த ஞாபகம் தான் வருது. இது ஜெர்மன் பீப்புளுக்கு வேணா பிளாக்பெரி பழம் மாற்றலாம், ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் சொரட்டு மில் பழம் தான். சரிங்களா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.